ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டம்போ ஆக்டோபஸ். நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் டீம் வந்து கடல் கடையில இருந்து 2020ல் இதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு ஏன் டம்போ ஆக்டோபஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக தான் டிஸ்னில டம்போ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் யானைக்கு உள்ள காதுகள் மாதிரியே அந்த மீனோட துடுப்பு இருக்கிறனால அதுக்கு டம்போ ஆக்டோபஸ் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. என்னடா அது, இப்போ வந்து படத்துக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். ஆக்சுவலி 1941 டிஸ்னில டம்போ அப்படிங்கிற கார்ட்டூன் கேரக்டர் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுல உள்ள காதுகள் மாதிரியே அந்த ஆக்டோபஸ்க்கு இருக்கிறனாலதான் அதுக்கு டம்போ ஆக்டோபஸ் அப்படின்னு பேரும் வச்சாங்க. இந்த ஆக்டோபஸ் கடலோட மேல் பகுதியில வாழாதான், இது 3000 மீட்டர் 4000 மீட்டர் கடலுக்கு அடியில தான் வாழும். ஆக்டோபஸ்ல இது ரொம்ப ரேரான ஆக்டோபஸ். இது மேக்சிமம் USA, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மெக்சிகோ இந்த 4 நாட்டுல மட்டும்தான் இதை காணப்படுகிறது. இந்த ஆக்டோபஸோட காலகட்டம் பாத்தீங்கன்னா 3-5 வருஷம் வரைக்கும் தான் உயிர் வாழும். அதுவும் இந்த ஆக்டோபஸ் பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா இது வெறும் 2 கிலோக்கு மேல வளரவே வளராதுங்க. இந்த ஆக்டோபஸ் பாத்தீங்கன்னா வெறும் நீல கலர்ல மட்டும் இல்ல, இது எல்லோ, ரெட், பிளாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ல இந்த ஆக்டோபஸ் இருக்கு. இந்த ஆக்டோபஸோட டைப்ஸ் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல, இதே மாதிரி 17 வகையான இன்னும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே போல ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம்.